happening now also for so many people, sir. It's not the right time. நேத்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் நடந்த பெரிய பூகம்பம் எதுன்னு சொல்லிட்டு கண்டஸ்டன்ஸா சொல்றதா இருந்தது. அது இப்ப வந்து விஜித்ரா வந்து தன்னோட லைஃப் பத்தி தன்னோட இண்டஸ்ட்ரியை பத்தி சொன்னாங்க. கேவலமா நடந்துக்கிட்டாங்க அப்படிலாம் சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பத்தி பாத்தீங்கன்னா தினேஷ் வந்து கருத்து வச்சிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து எல்லாமே உடனே சினிமா இண்டஸ்ட்ரி சொல்லாதீங்க, நீங்களும் கொஞ்சம் சேஃபா இருந்துக்கணும். எத்தனையோ ஒரு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நீங்க ஏன் அந்த மாதிரி வந்து 10 பேரில் வந்து 8 பேர் வந்து நல்லவங்களாக இருப்பாங்க, 2 பேர் கெட்டவங்களாக இருப்பாங்க, அதனால் தூக்கி போட்டு வேலை செய்யணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து பூர்ணிமாவும் மாயாவும் வந்து இது ஒரு கண்டென்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எப்படி நம்ம வந்து கேமில் தோத்தோமோ அதே மாதிரி வந்து நாளைக்கு நம்ம கேமில் தோக்கலாம், அப்போ தான் வந்து 2 பேர் வெளியில் வருவாங்க. அப்போ இருந்து இங்கே இருக்கிறவங்க 2 பேர் வெளில அனுப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வெளியிலேருந்து வந்தவங்கள ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும். என்னவும் சொல்கிறீங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க மாயாவை வந்து. மாயா வந்து நான் யோசித்து சொல்கிறேன்னா, நான் சொல்கிறத நீங்களும் செய்யணும்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.